வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இனி எந்த கோயில் போயிட்டு வந்தீங்க நீங்கள்? ஜனவரி ஃபஸ்ட்டு எதனா ஒரு கோயில் போனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், இந்த வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேன்ஸ் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு எங்கள் வீட்டாண்ட நியூ இயர் கொண்டாடினதை இப்போ பாருங்கள். வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கோசம் நாங்கள் வேண்டிக்கிறோம், எங்களுக்கோசம் நீங்கள் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். எங்க ரோட்ல கரெக்டா நைட் கேக்கலாம் வெட்டுறாங்க கீழே. ஸ்வேதா, ஹாப்பி நியூ இயர். ஸ்வேதா ஸ்வேதா, ஹாப்பி நியூ இயர். வணக்கம், ஹாப்பி நியூ இயர். பப்பே பப்பே பப்பே, கொஞ்சம் தள்ளி தள்ளி. கேக்கெல்லாம் விட்டாங்க ரோட்ல, போடுறாங்க. உனக்கே உயிரானி என்னாலும் என்னை நீ மறவாதே. ஏதோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. ஹாப்பி நியூ இயர். உள்ள வரட்டா, உள்ள வரவா. கண்ணி கலைமானி கன்னிமயில் என்ன கண்டேன் உனை நான், அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தூங்கலையா சூரிய? தூங்கலையா? ஹாப்பி நியூ இயர் வெயிட்டிங்கா? சரி சரி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சூரி பாருங்க, முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது கோசம் இல்லை? அங்கே பார்த்து சொல்லு, ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். தூங்கிட்டியா? உட்காந்து தூங்கிட்டியா? உட்காந்து தூங்கிட்டியா? உட்காந்து தூங்கிட்டு இருக்கா? சவுண்டு கேட்டு முடிச்சுட்டு இருக்கான். சூரிக்கு எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. நீ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. தேங்க்ஸ் சொல்கிறேன். சொல்லு. உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். சவுண்டு கேட்டுச்சியா? பட்டாசு வச்சுட்டு. ஓகே, தூங்கு, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். இந்த வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணு குருஜி. தள்ள கவி, ஆ, சூரிய ஆசீர்வாதம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? நீ குருஜி தானே? யாரு? பாய். 2024 எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆல் ஆஃப் யூ ஹாப்பியாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. பாய் பாய். இது வண்டி தொடர்ச்சி எல்லாம் கருப்பாயிடுச்சு. சரி, பாய் 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 பாய். அப்புறம் சூரியன் தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த ரங்கநாச்சருக்கு போயிட்டு வந்துட்டு அவன் டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் பாமன் சுவாமிகள் அறுபடி முருகர் பெசன் நகர்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஓகே, வாங்க கீழே போகலாம். புத்தாண்டை முன்னிட்டு எங்கள் ஏரியாவில் எங்கள் கோயிலில் வந்து இந்த விளக்க பூஜை நடத்திட்டு இருக்காங்க. பின்னாடி வராங்க பாரு, இந்த பக்கம் ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டு இருக்காங்க.
இந்த கோயில் ஐயப்பன் பார்த்துருப்பீங்க, நம்மளும் வேண்டிக்கலாம் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைன்ட்டு கடலில் வேண்டிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நேற்று நைட்டு நீ தூக்கத்தை உன்னை காமிச்ச, அத்தோடு இப்போ காமிக்கிற கோயிலாக போனதால் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டேன். மே என்னது உக்கா? ஆ, உக்கா தான் தூங்க. நேற்று நைட்டு எப்படி எழுந்துச்சியா? பட்டாசு வெடிச்சியா எழுந்துச்சியா? டிவி பார்க்க, டிவி ஆப்பு. சரி ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா கேட்டியா? வணக்கம் சொல்லு. நாளைக்கே வணக்கம். வணக்கம் நாளைக்கே. அப்பப்பா நாளைக்கே நிக்கி காப்பி நீ கோவில் நீ ஆப்பு காப்பு சூரிக்கு கைக்கு ரவுடி பாருங்க, பயமா இருக்கு பார்த்தாங்க. இப்படி பண்ணு அம்மா, என்ன ஸ்ட்ரென்த் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ரைட், ஓகே, நல்லா இருக்கு, காப்பு சூப்பராக இருக்கு. நைட்டு ஏற்றி வச்சுக்கோ என்ன சாமி, பாமன் சாமி. அப்புறம் நீங்களாம் எந்தெந்த கோயில் போயிட்டு வந்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாம்பு இல்லை, பாம்பன், பாம்பு சாமி, பாம்பன் சாமிகள். இதோ இதோ அவர்தான், அவர்தான் அந்த கோயில் தான். ஓகே, அவர் தான் காப்பாத்துறேன் நம்மளெல்லாம். அதாவது நான் ஒரு புக்கில் படித்தேன், 108 கோயில் போகிறதுக்கும் ஒரு சித்தர் கோயில் போகிறதும் ஈக்குவலாம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எத்தனை கோயில் போனாலும், 108 கோயில் போனாலும் ஒரே ஒரு சித்தர் கோயில், ஜீவசமாதி சித்தர் கோயிலுக்கு போனால் அது ஈக்குவல் ஆகுமா? அந்த அளவுக்கு ஜீவசக்தியெலாம் ரொம்ப சம சக்தி வாய்ந்தது சொல்லிட்டு படிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் யார் கேட்டால் பாமன் சுவாமிகள் திருவண்ணூர் இருக்கார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ சென்னையில் இருக்கிறவங்க திருவண்ணூரில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டு பாமன் சுவாமிகள் கேட்டாரெலாம் சொல்கிறாங்க. வயசு ரொம்ப கிட்ட அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதுவும் இல்லாமல் மேப்பில் கூகுளில் போட்டாலும் பாம்பன் சாமிகள் போட்டால் அழகாக வந்துடும், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கோயில் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட நான் 15 நிமிஷம் கண்ணு மூணு அப்படியே அமைதியாக உட்காந்தால ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயிலில் கிடைக்கும். நான் எப்போ வந்து போகிறேன்னு நான் எனக்கு தெரிஞ்சு 10th முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு, தட்சிணாமூர்த்தி கோயில்னு மின்ட்ரு ஒன்று இருக்குது தங்கசாலையில், அந்த கோயில் ஒருத்தர் சொன்ன போயிட்டு அப்பறம் விசேஷமா இருக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 வயசுலேருந்து போக ஆரம்பித்தேன். வயசு இப்போ எனக்கு 53-54 ஆகுது, 35 தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த கோயிலுக்கு வந்து இல்லை எந்துதான் எந்துதான் நல்லா இருக்கு கேட்டியா? எப்படி நல்லா இருக்கு கேட்டியா? ரூபா ஆ, ஐயப்பன் உபதி. ரைட், அந்த கோயிலில் போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப் கிடைக்குதுன்ட்டு. சும்மா ஜீவ சம்பந்தி கோயில் போயிட்டு வாங்க, ராகம் வந்துரு. அந்த மாதிரி 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லை. இப்போ நான் திருவண்ணாமலை போவேன். அப்போ கொண்டு பையா, கொண்டு பையா, ரெட்டை கொண்டு பையா, அப்போ கொண்டு பையா, கொள்ளு பையா. ஐயோ என்ன புரியல, பள்ளம் பல் பள்ளம் பழம் பச்ச கொருக்குப்பட்டுல இருந்து திருவான்மியூர் பாமன் சுவாமி சைக்கிள் வந்தேன். ரொம்ப வருஷமா சைக்கிளா இருந்தேன். அப்புறம் வந்து மேரேஜ் ஆச்சு. பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடமா? கொருப்பட்ல இருக்கிறப்ப பள்ளிக்கூடம் போறப்ப ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். பள்ளிக்கூடம் பல்லு சொல்லு தள்ளு கல்லு புல்லு பல்லு பொறுமையா வரும். எல்லாமே எல்லாருக்கும் வரும், கொஞ்சம் பொறுமையா வரும், நம்ம அர்ஜென்டே படக்கூடாது. ஓகே, இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பமா சொல்லிட்டு வேண்டிக்கலாம். நான் எதிர்ப்பு பேசுறேன். அந்த கோயிலுக்கு நான் கொருக்குப்பேட்டையில் இருந்தேன். அங்கேருந்து திருவான்மியூர் வந்து சைக்கிளில் தான் போவேன். மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் வந்து
ஒய்ஃபு நானும் பஸ்ஸில் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு, பௌர்ணமிகளாம் போவோம். அதுக்கப்புறம் சாம்பன் ஒரு இருந்துச்சு, டிவிஎஸ் 50, அது வாங்கினேன். 12,000 ரூபா, 12,000 ரூபா 13,000 ரூபா பெரிய விசேஷம். அதுக்கப்புறம் சாம்பன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எக்ஸல் சூப்பர்னு வாங்கினேன். வாங்கி புது வண்டி தொலைச்சிட்டேன். இந்த சரணா சொல்றத்தின் இருக்கே அங்கே எத்தனை வச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வண்டியை போயிடுச்சு. கண்ணெல்லாம் கலங்கி அது போச்சு. அது 28,000 அந்த வண்டி. அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதுக்கு 12,000 கிடச்சிது. எல்லாம் சாமியோடைய அனுகிரகம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ், அப்புறம் வந்து இந்த ஹோண்டாக்டர் வாங்கினேன். அப்புறம் வந்து பாம்பன் சாமி அருளால் கார் வாங்கினேன். இன்னைக்கு காரில் போயிட்டு வரேன். எப்படி கடவுள் நம்மளை எடுத்துன்னு வர பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். முக்கியமாக நம்ம அஜித் சார் சொல்கிற மாதிரி, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. ஓகே, சொல்லு. எண்ணம், எண்ணம் வாழ்க்கை, வாழ்க்கை எண்ணெய் போல், எண்ணம் எண்ணம் போல் போல் வாழ்க்கை, வாழ்க்கை அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்லு, அவ்வளோதான் வாழ்க்கை, ரைட், அவ்வளோதான். சூரிய லைஃப் ஜாலியான லைஃப், எந்த கவலை இல்லை. கவலை தான் உங்களுக்கு கெட்டதெல்லாம் கிடைக்குது. இன்னைக்குலாம் கேட்டால் பிளாஸ் கிடைக்காது. வாட்சி கெட்ட கிடச்சிச்சு. வாட்சி யார்த்த பிளாஸ் கிடையாது, யார் கொடுத்தது காப்பு? யார் கொடுத்தது? அண்ணி கொடுத்தாங்க. நான் தான் வாங்க அன்னிச்சே. ஓகே, வாட்சி யார் கொடுத்தது? பிரியா. சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, மீனா பிரபு இருக்காங்க, வடிவு கட்சிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து மணிஷம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சூரிக்கு ஏகப்பட்ட அக்கா தங்கச்சி இருக்காங்க. சில சமயம் அக்காங்களே இல்லைன்னு கவலைப்படுவேன். ஏகப்பட்ட அக்காங்க இருக்காங்க, இல்ல நிறைய அக்காங்க இருக்காங்கல்ல. மறுபடியும் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம தலை சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஊருக்கு வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே, என்னாச்சு? கொஞ்சம் வைக்கணும் விபூதி. நம்மாடியா? ரைட், ஓகே. குட் நைட். குட் நைட். நாளைல பார்க்காம கப். ஏங்க நான் உடைக்கலைங்க, சூரி தாங்க வச்சான். தப்பு, அங்க பாருங்க, வச்சான் பாருங்க சூரி. எப்படி நான் குளிப்பாட்டும்? நான் உடைக்கல, சூரி தான் வச்சான். என்ன தெரியுமா, குளிச்ச அப்புறம் என்ன தெரியுமா பண்ணும் சூரி? அங்கிருந்து தூக்கி நீ தான் போட்டு வச்சிருக்க. சரி போ, வாங்கிட்ட புதுசு போயிட்ட. குட் நைட். நாளை புது டப் வாங்க, அதையும் போட்டு வச்சிரு. எப்படி பொண்ணும் டப்ப ரெடி? 1, 2, 3. புது டப்பை நான் போடுறேன், தூக்கி என்ன பார்க்கலாம். நான் போட, நீ தான் போடுவேன். நீ போடுவே, நான் போடுவேண்ணா. குட் நைட். இப்போ வாங்கிட்டேன், இப்போ வாங்கிட்டு. ஓகே, நாளைக்கு காலையில் புது டப் இருக்கும்.